அவளுக்கும் நல்ல அம்மா அமைஞ்சிருந்தா ஓடி போய் நல்லபடியா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்திருப்பாங்க. அவளுக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. நீங்களாவது அவளுக்கு போன் பண்ணி அவளை விசாரிங்கப்பா. நல்லா இருக்கியாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்களும் துளசியும் சமாதானமா போகணுங்கிறதாம்ப்பா என்னோட ஆசையே. அதுக்காக ஒன்னு ரெண்டு வார்த்தை தப்பா கூட பேசியிருப்பேன். அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. துளசி மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க பெருமைப்படலாம். நீங்க அவமானப்படுற மாதிரி அவ என்னைக்கும் எதுவும் பண்ண மாட்டாப்பா. நீ நல்லா இருக்கியம்மா துளசின்னு போன்ல ஒரு வார்த்தை கேளுங்க. அவ உங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு உங்களுக்கே புரியும். போன் பண்ணுவீங்களாப்பா? பண்றேம்மா. எனக்கு இது போதும்பா, நான் வர. உடம்ப பாத்துக்கோங்க. மறக்காம துளசிக்கு போன் பண்ணுங்க. உள்ளே ஏதோ கருகின வாசனை வருது, போய் என்னன்னு பாருங்க. ஏய், நீ தாடி வயித்தறிச்சல் புடிச்சவ? நான் இல்ல. அப்படியா சொல்றீங்க? அப்போ துளசி உண்டாயிருக்கா, அவளுக்கு விளக்காப்பு பண்ணுங்க. போற இடத்துல உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நல்லவங்க மனசு சந்தோஷப்பட்டா அது உங்க குடும்பத்துக்கே நல்லது. பாத்து பண்ணுங்க, மறக்காதீங்க. ஆமா, இவ பெருசா ஊரை வாழ வைக்கிற புண்ணியவதி பெருசா உபதேசம் பண்ண வந்துட்டா. இவ சொல்லிதான் துளசியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணுமாமா. விஷத்தை பாட்டில்ல ஊத்தி தேனேன்னு எழுதிட்டா அது இனிக்குமா? உங்க மக நல்லவ மாதிரி நடிச்சு இவ்வளவு வேணா ஏமாத்தலாம். நான் அப்படி ஏமாற மாட்டேன். ரெஃபரன்ஸ் புக் இல்லாம ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்றது? அது எங்களுக்கும் தெரியும். நீ சொன்னியேன்னு நானும் ஹெச்ஓடியில ஆரம்பிச்சு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். உலகத்துல அப்படி ஒரு புக்கே கிடையாதுன்னு எல்லாருமே கைய விரிச்சிட்டாங்க. இப்ப என்னடி பண்றது? நீ இப்ப வீட்டுல ஃப்ரீயா தானே இருக்க? ஆமா. பேசாம நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து லைப்ரரியன் கால குப்புற விழுந்துருவோம். விழுந்து காலை பிடிச்சு கெஞ்சுவோண்டி. அவர் மனசு வச்சா எந்த புக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. அங்க இருக்குங்கிறியா? கண்டிப்பா. ஐன்ஸ்டீன்ல ஆரம்பிச்சு அவரோட அப்பா எழுதின புக்ஸ் வரைக்கும் நம்ம லைப்ரரியில இருக்கு. கூடவே டைனோசர் காலத்து. ஹலோ ஹலோ, என்ன சொல்றது கேக்குதாடி? ஹலோ ஹலோ, இது வேற டவர் கிடைக்காம. ஹலோ ஹலோ ஹலோ, உனக்கு கேக்குதாடி? திரும்ப கட் ஆயிடுச்சா? ஏய், எப்ப பார்த்தாலும் போன்ல என்னதாண்டி பேசிட்டு இருக்க? இல்ல, தீபா கிட்ட புக் கேட்டிருந்தேன். ஆமா, நீ படிக்கிறதே வெட்டி, இதுல போன் பேசி அதுவும் வெட்டிய. என்னடி முறைக்கிற? போன் பில் என்ன, உன் அப்பனா கட்டுறான்? என் மகன் தானே கட்டுறான். ஏமாளி கிடைச்சானே, படிச்சு அழிக்கிறாங்க, போன் பேசி அழிக்கிறாங்க. நல்ல குடும்பம்டி இது. உன் முகத்துல முடிச்சா தண்ணி கூட கிடைக்காது. வா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே சூடா ஒரு டம்ளர் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. மில்லடி, காஃபி போடுன்னு சொன்ன காதல விழுந்துச்சா? வாய திறந்து சரின்னு சொன்னா என்ன? உங்க அப்பா வீட்டு சீரு கலவா போயிடும். போ, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. தண்ட சனிய வந்து வாச்சிருக்கு பாரு. அலிபாபா கோகை இல்லையா? இல்லடி, வீட்ல. அடிக்கடி போன் கட் ஆகுது. அடி பாவி, தண்ணி கேட்டு ஒரு மாசம் ஆகுது, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்ல, தீபா தான் போன் பண்ணா. போக்கத்த கழுவி ஐயோன்னு சாகட்டும். நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுறீனா? நீ பாட்டுக்கு ஐயா குய்யான்னு பேசிட்டு இருக்க? இல்ல, அடுப்புல பாலை வச்சுட்டு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். அடுப்புல பாலை வச்சுட்டு அப்படியே மெதுவா வந்து என் வாயில வாக்கரிசி போடு. தள்ளுடி. நீயும் உன் மூஞ்சியும். காப்பியாச்சும் நான் சாகரத்துக்குள்ள கொண்டு வா. பெரிய மகாராணிங்க போன்ல பேசி கிளிக்க போறாளுங்களாம்.
அப்பா பேசுறேன் அம்மா. அப்பா எப்படிமா இருக்க? அம்மா துளசி பழாதம்மா, நியாயமா பார்த்தா பண்ண தப்புக்கு நான் தான் அழணும். இல்லப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ணிருக்கவே கூடாது. இல்லம்மா, உன் மேல எந்த குற்றமும் இல்லம்மா. நான் தான் முன் யோசனை இல்லாம உன்னை தப்ப நினைச்சிட்டேன். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் உன் மேல வைக்கலையே. என் மக எனக்கு மனசார துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன பாவி மனசுக்கு தெரியலையே. இல்லப்பா, நான் தான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்ட. உங்களை மீறி நாம வீட்டுக்கு போயிருக்க கூடாது. நீ யோசிக்காம எதையும் பண்ண மாட்டேம்மா. அது தெரிஞ்சிருந்தோம் அவசரப்பட்டு உன்ன நான் கண்டபடி பேசிட்டேன். அம்மா டோலிசி, அப்பா உங்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க திட்டதுன பெருசாவே எடுத்துக்கல. நீங்க இப்ப போன்ல பேசுறது எனக்கு சந்தோஷம்ப்பா. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு நான் என்னம்மா பண்ணிட்டேன்? சாக கடந்த என்ன பணத்தை கட்டி ஆபரேஷன் பண்ண வச்சு காப்பாத்தினவன் நீ? உன்ன என் மகளே இல்லைன்னு சொல்லி நோக்கடிச்சுட்டேனேம்மா. நீ இல்லன்னா நான் எப்போ செத்து மண்ணோட மண்ண போயிருப்பேம்மா. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. உயிரை கொடுத்த உன் மக தப்பானவை இல்ல. அவளை புரிஞ்சுக்கிடான்னு மத்தவங்க சொல்லிதாம்மா என் புத்திக்கே உரைக்குது. இதுவாம்மா பெத்தவனுக்கு அழகு. உன் மேல பாசத்தை காட்ட வேண்டியன்னா கோபத்தை காட்டிட்டேனே. இல்லப்பா, என் மேல இருக்கிற பாசத்துலதான் நீங்க கோவப்பட்டீங்க. இனிமே நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் எதையுமே பண்ண மாட்டேன்ப்பா. அடி கூறு கட்டவள, அடுப்புல பால் பொங்கி வழிச்சுக்கிட்டு இருக்க, அங்க என்ன பேசிட்டு இருக்க? அப்படி என்னடி பேசிட்டு இருக்க? ஏண்டி எப்ப பார்த்தாலும் போன்ல அழுதுகிட்டுதான் இருப்பியா? இல்லத்த, போன்ல அத கொண்டு போய் சுடுகாட்டுல ஏறிய வைய. எப்ப பாரு எழு விடு மாதிரி அழுதுகிட்டே இருக்கேடி. அப்பா, ஓ மாமியார் கோவப்படுறாங்களா? அம்மா நீ போன வச்சிரு, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கப்பா. ஏண்டி உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? தலைவலியா இருக்கு, காஃபி போடுன்னு சொன்ன ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்க. இல்லத்த, எங்க அப்பா போன் பண்ணாரு. உன் அப்பா போன் பண்ணிட்டாருல? இனிமே ஊர்பட்ட காசு வீட்டுல வந்து கொட்ட கொட்டும் கொட்ட போகுது. போய் கதவை திறந்து வை. முத்து மாணிக்கம் தங்கம் வைரன்னு உன் அப்ப சீரா எடுத்துட்டு வந்து கொட்ட போறாரு. விளங்காத அப்ப போன் பண்ணிட்டாருன்னு நீ பொங்கி பொங்கி அழுவுற. அத்த என்ன என்ன வேணா சொல்லுங்க, எங்க அப்பா பத்தி எதுவும் பேசாதீங்க. ஆமாண்டி, உன் அப்ப ஈரேழு தேசத்துக்கு ராஜா பாரு, அவரை பத்தி தப்பா பேசிட்டா கழுத்த சீவிருவியா? உன் அம்மா ஒரு ஓடுகாலின்னா உன் அப்பனுக்கு ஓடாத காலு. அவரை பத்தி பேசுனா மகாராணிக்கு கோவம் வருதா? ஏய் எங்கடி ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிட்ட? காஃபி கேட்டனே, என்னாச்சு? உன் அப்பனா போட்டு தருமா? நானே போட்டு தரேன். அநேகமா இந்த வீட்டுல நீங்க குடிக்கிற கடைசி காஃபி இதுவா தான் இருக்கும். என்ன என்ன சொன்ன? நீங்க இங்க குடிக்கிற கடைசி காஃபி இதுவா தான் இருக்கும்னு சொன்ன. ஓஹோ, உன் அப்பனை பத்தி தப்பா பேசினா என்ன வீட்டை விட்டு துரத்திருவியா? அந்த பாவத்தை நான் எனக்கும் பண்ண மாட்டேன். ஆனா நீங்களே உங்க வாயால கெட்டுருவீங்க. உங்க மகனே உங்களை வீட்டை விட்டு வெளியே போன சொல்ல போறாரு. யாரு? தமிழா? அவன் என்ன போன்னு சொல்லிடுவானா? உன் அப்பனே நினைச்சாலும் அதெல்லாம் நடக்காதுரி. நடக்கும். என் அப்பாவை தப்பா பேசினது மட்டும் அவர் காது கெட்டுச்சு.
கண்டிப்பா ஒரு கோவப்பட்டு வெளியே போன சொல்ல போறாரு. என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஏய், எதுக்கு ஃபோன் பண்ற? கி அப்பா இப்ப முடியாம இருக்காரு. அவரை போய் தப்பா பேசுறீங்களே, எப்படி அது உங்களுக்கு மனசு வருது? நான் உன தப்பா பேசலமா? நானும் தப்பா பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க தினம் தினம் என்ன பேசியே சித்திரவதை பண்றீங்க. நானும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா தானே இருக்கேன். வயசான உங்களை அம்மாவா நினைச்சு நல்லபடியா பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன். ஆமாமா, நானும் உன பாத்துட்டு தான் இருக்கேன். அடின்னு சொன்னா நொடியில வந்து எல்லாம் பண்ணிடுறியே. காபி காபின்னு கத்தி என் தொண்டையே வறண்டு போயிடுச்சு. இன்னும் காபியே காணோம். அத்தை, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க குடிக்கிற கடைசி காபி இதுவா இருந்துட கூடாது. என்னடி மிரட்டுறியா? நான் மிரட்டல அத்தை. நானும் அவரும் உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்க வாயால நீங்க அதை கெடுத்துக்க வேண்டாம் தான் சொல்றேன். உங்களை வீட்டுல சேர்த்தா நிறைய பிரச்சனை வரும்னு சுதாக்கா அப்பவே சொன்னாங்க. அதையும் மீறி உங்களை நான் பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன். என்கிட்ட ஏன் விருப்ப காட்டுறீங்க? என்ன கோவப்படுத்துறதால உங்களுக்கு என்ன லாபம்? உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா தாண்டி இருக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு மட்டும்தான் வெறுப்பா இருக்கு. ஆனா பெத்த பிள்ளைங்க அவங்களே உங்களை வெறுக்கிறாங்களே, அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறவ நான் ஒருத்தி மட்டும்தான். அனாத ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு சுதாக்கா என்னைக்கோ சொல்லிட்டாங்க. இங்க வேணா புவி மாமா வீட்டுக்கு அனுப்பிடலான்னு இவரே எனக்கோ சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் வேண்டான்னு உங்களை நான் தான் இங்க தங்க வச்சிருக்கேன். லாவண்யா வீட்டுக்கும் உங்களால போக முடியாது. இப்படி எல்லார்கிட்டயும் வெறுப்ப சம்பாதிச்சு வச்சிருக்கிற நீங்க என்கிட்டயும் கோவப்பட்டா அப்புறம் எங்க போவீங்க? ஓஹோ, அப்ப நீதான் என்ன காப்பாத்த போறவ. கண்டிப்பா. நீங்க என்ன திட்டினாலும் சரி, வெறுப்ப கக்குனாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் தான் உங்களை பாத்துப்பேன். எங்க சுதாக்கா வீட்டுக்கு போய் ஒரு நாள் இருங்க பாப்போம். உங்களால ஒரு மணி நேரம் கூட அங்க இருக்க முடியாது. உங்ககிட்ட நான் ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்கல. எங்க கிட்ட அன்பா ஆதரவா இருங்கன்னு தான் சொல்றேன். அப்படி இருந்தா உங்களை தாயா நினைச்சு நான் பாத்துப்பேன். இல்ல, விதி விட்ட வழி. உங்க வாயால நீங்களே கெட்டு யார் தயவும் கிடைக்காம கடைசி காலத்துல ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆயிடும். என்னடி சாபம் விடுறியா? கண்ணே மணியன்னு உனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு சோறு கிடைக்கும். இல்லைன்னா நான் அனாதையா போயிடுவேனா? மூணு பிள்ளைங்களை நான் லட்டு மாதிரி பெத்தி வச்சிருக்கேன், அவங்க என்ன பாத்துக்குவாங்க? நீங்க எதை பண்ணாலும் பொறுத்துட்டு போக, அவங்க ஒன்னும் துளசி இல்ல. உங்க மகனுக்கு போன் போடுறேன், இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா? இப்ப எதுக்கடி போன் எடுக்கிற? அறிவிட்டவள என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு தேலம் திட்டுங்கிற? நீ அடங்கவே மாட்டியா? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லைங்க. நடக்குது தேங்க்ஸ் அத்தை. பிரச்சனையை பெருசாக்காம பொறுப்பா நடந்துகிட்டீங்களே. இந்த மாதிரி நீங்க எப்பவும் இருக்கணும். இல்லன்னா எங்க அப்பா பத்தி தப்பா பேசிட்டாங்களே. நீங்களா சொல்லி மாட்டிக்காதீங்க, அவர் வந்துட போறாரு. எல்லாம் என் நேரண்டி. புது புடவை கட்டி உன் பொண்டாட்டியா நேர்ல வருவேன். உன்ன மாதிரி ஒரு முரடனை நம்பி கழுத்து நெட்டுறதும் தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணு, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. மோகன், வந்ததுல இருந்து டல்லாவே இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
பாத்து மோகன், ட்ரைனிங் வந்த இடத்துல கெட்ட பேர் வந்துட கூடாது. கவனமா இரு, வா வந்து வேலைய பாரு. நதிங் சார். ஆ, மேரேஜுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே சார், ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஓகே சார், பாய். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? போல்ட்டை கழட்ட முடியல சார். அதுக்கு எப்படி அடிச்சு உடைக்கிறது? ஸ்பேனர் வச்சு கழட்ட மாட்டீங்களா? யூஸ்லெஸ் ஃபெலோ. யார் இவரு? அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். வேலை பாருங்க. பாபு பேசுறேன். ஆ சொல்லுங்க. சாரி கல்யாணி, ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம் பிளான் பண்ணோம். அதுக்குள்ள ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை. அம்மாவை நீ போய் எடுத்துட்டு வந்துருங்களேன். ஆ சரிங்க. இதுல ஒண்ணு உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல, அம்மா தான் வராங்கல்ல. நானே வந்து உனக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணலாம் இருந்தேன். அதுக்குள்ள வேலை முடியும் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அதனால தான் இருக்கட்டும், நீங்க முடிச்சிட்டு வாங்க. கல்யாணி, அம்மா கூட பையனை அனுப்புறேன், பாத்துக்க. அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சார் என்னையா? சார் ஒரு சின்ன டவுட் கேட்கணும். நீ ஒர்க் ஸ்பாட்டுக்கு போ, நான் வரேன், போ. சரி சார். அப்புறம் கல்யாணி? ஆ சொல்லுங்க. அம்மா குறைஞ்ச வழியில் சாரி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நீ ரேட்டை பற்றிலாம் யோசிக்காத, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. சரிங்க. அப்புறம் கல்யாணி வேற ஏதாவது? நீங்க தான் சொல்லணும். எந்த கலர்ல சாரி எடுக்கலாம்னு இருக்க? மெஜந்தா ஓகேவா? வேண்டாம், ஐவரி தான் உங்களுக்கு மேட்சா இருக்கும், அந்த கலர்லயே எடுத்துக்க. சரிங்க. சரி, அப்புறம் சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல. என்னமா இன்னும் சாப்பிடாம இருக்க? டைத்துக்கு சாப்பிடுறது இல்லையா சார்? என்ன அந்த மிஷின் ரொம்ப ரஸ்டா இருக்கு. நான் அப்புறமா கூப்பிடுறமா? அதுக்காக என்ன வந்து அங்கே ஒர்க் பண்ண சொல்கிறியா? இல்லை சார், மிஷின் ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது, ஸ்பேனரை வச்சு அதை கழட்ட முடியல. ஆஃப்டர் ஆல் ஒரு மிஷின், அதை டிஸ்மெண்டல் பண்ண முடியலையா? ஃபுல்லாக எரெக்ஷனுக்கு விட்டால் என்ன பண்ணுவீங்க? சார் நான் இங்கே ட்ரைனிங் வந்திருக்கேன் சார். ப்ராப்பர் டூல்ஸும் இல்லை, சரியான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. இதை பார், இருக்கிறத வச்சு கற்றுக்க. இருக்கிறத வச்சு கற்றுக்கண்ணா. ஹலோ, நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை படி செய். ஏதாவது டவுட் இருந்தால் அவரை போய் கேள், புரியுதா? ஓகே சார். இடியட், ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஓபி அடிக்கிறது, டூல்ஸ் இல்லை அது இல்லைங்கிறது.